தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் அறிக்கையை பார்த்தேன். ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, தேவை முடிஞ்சிட்டா தேரை கூட தெருவில் தான் நிப்பட்டுவோம். அது மேலே தமிழ்நாடு மக்களோட தேவை எடப்பாடிக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை தேர்தல் அறிக்கையை விடுறார். ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசம்னு சொல்கிறாரு. குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்குறதா சொல்கிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அண்ணன், இந்த ஓவாய கொரோனா நோய் வந்துச்சு இல்லை, மக்கள் எத்தனை லட்சக்கணக்கான பேர் வேலை வெட்டி இல்லாமல் சோத்துக்கே சிங்கி அடித்தாங்களே, நீங்கள் கூட அம்மா உணவகத்தை வந்து திறந்து வச்சு இலவசமாக உணவு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அப்போ எங்கே போச்சு? அப்போ இந்த எரிவாயு சிலிண்டரை கொடுத்துருக்கலாம், 1500 ஓவாய கொடுத்துருக்கலாம். அப்போ எத்தனை குடும்பம் பஞ்சம் பட்டினி பசியில் கொடுமையில் இருந்தாங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் எத்தனை பேருங்க தெருவில் இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் நடந்தே போனாங்களேங்க. அப்போலாம் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் MK Stalin சொன்னார், 5000 ரூபா நிவாரணம் கொடுங்க, நடந்து போகிறவர்களுக்கெலாம் போக்குவரத்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, உணவுப் பொருள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னார். அப்போ கொடுக்கலையே, அப்போ அரசுக்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ உங்கள் ஆட்சி தானே, மேலே மோடி கீழே எடப்பாடி ரெண்டு பேரோட ஆட்சி தானே இருந்துச்சு. 450 ரூபாய்க்கு விற்ற எரிவாயு சிலிண்டர் இன்றைக்கி 850 ரூபாய்க்கு விற்கிற, ஏன் மோடிகிட்ட பேசுங்களே, ஒரு 50 ரூபா குறைச்சி கொடுங்கன்னு பேச வேண்டியதானே. எரிவாயு சிலிண்டரை பற்றி பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? மத்திய அரசில் பேச முடியுமா? 70 ரூபாய் விற்ற பெட்ரோல் நீங்கள் 100 ரூபாய்க்கிட்ட விற்கிதுங்க. டீசலோட விலை என்ன இன்றைக்கி? ஒரு வெங்காயத்தோட விலை என்ன? எல்லா பொருளும் விலை உயர்வாயிடுச்சு. இல்லை பாதிக்கப்படுறதாரு ஏழை எளிய மக்கள். அன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இருந்தக்கப்போ வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கப்போ ஏன் இந்த சமையல் எரிவாயு கொடுக்கல? மாதம் 1500 ரூபா பணம் அப்போ கொடுக்க வேண்டியதானே, அப்போ கொடுக்கலையே. இன்றைக்கி தேர்தல் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அறிவிக்கிறீங்களே, அப்போ வந்து அரசுக்கிட்ட பணம் இருந்து நோய் தொற்று காலத்தில் கொடுக்கல, இதான் உண்மை. அப்போ மக்கள் மேலே அக்கறை இல்லை. தமிழக மக்களை சிந்திங்க. அதிமுக கூட்டணிக்கு வாக்கு ஓட்டு போடாதீங்க, போட்டினா அது பிஜேபிக்கு போடுற மாதிரி சமம். தமிழ்நாட்டில் அதிமுக இல்லை, பிஜேபி தான் இருக்குது. இப்போ அந்த அம்மையார் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னையோட முடிஞ்சு போச்சு அதிமுக. அப்போ கொரோனா நோயால் மக்கள் அவதிப்பட்டு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தாலே, ரோட்டில் வெளில போடக்கூட காவல்துறை அடிச்சிச்சே. அப்போ இந்த 1500 ரூபாயும் எரிவாயு சிலிண்டரையும் சமையல் எரிவாயு சிலிண்டரையும் கொடுத்துக்க வேண்டியதானே, கொடுத்தா மக்கள் நல்லா சந்தோஷமாக இருந்து பாருங்க. அப்போ கொடுக்கலையாங்க. அப்போ திமுக தலைவர் சொன்னார் 5000 ரூபா கொடுங்கன்னு, அப்போ பணம் இல்லை எங்கள்கிட்ட பற்றி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களே. இப்போ எப்படி பணம் இருக்குது? நாளைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி 6 சிலிண்டர் எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? மாதம் 1500 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. ஏன் பொய்யான வாக்குறுதி? மக்களை ஏமாத்துறாங்க. இந்த ஓவாய அப்போ கொடுத்தா மக்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பசியெல்லாம் வந்திருப்பாங்களே. இப்படி தமிழக மக்களை சிந்திங்க. மக்களை ஏமாத்துறதோ ஏமாத்தணும்னு நினச்சி ஒரு கூட்டம் வருது. பிஜேபிக்காரங்க பக்தியை ஃபுல்லாக சூத்திரன்ட்ட கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு கல்வியெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். நீ வந்து முருகா முருகான்னு சொல்லிவிட்டு நம்ம கோயில் குளமும் அலையணும், அவன் படிப்பையும் வேலை வாய்ப்பையும் அவன் எடுத்துக்குவான். இப்படி இந்த மக்களை ஏமாற்று நோக்கத்தோட பிஜேபி அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஓட்டு கட்டு வருது. ஒவ்வொரு ஒருத்தரும் அதிமுகலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கட்டு வந்தால் கேளுங்க கேள்வி. இப்போ கொடுக்குற சொன்ன சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏன் அப்போ கொடுக்கல? இப்போ கொடுக்குற 1500 ஓவாய கொரோனா கொள்ளை நோய் காலத்தில் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேளுங்க, கேட்டு விரட்டுங்க. மதச்சார்பின்மை, தமிழ்நாடோட கொள்கையை மதச்சார்பின்மை, சமத்துவம், சமூக நீதினா என்ன? அடிமைத்தனத்தில் மீட்டதுதானங்க சமூக நீதி. திராவிட கட்சிகள் இனி வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு ஓட்டும் விலை மதிப்பு இல்லாத ஓட்டு, தேர் கூட நம்ம வேலை முடிஞ்சோடனே தெருவில் தான் பண்ணுவோம். அது மாதிரி இந்த அதிமுக கூட்டணி வந்து தேர்தலுக்காண்டி மக்களை தலையில் வச்சு ஆடுற மாதிரி பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை மொத்தமாக விற்றுருவாங்க. டைம் செஞ்சு சிந்திங்க, செயல்படுங்க. இந்த தடவையாவது மதச்சார்புண்மை திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செஞ்சு தமிழனோட மானம் தமிழனோட தன்மானம் நம்மளோட உரிமையை மீட்டெடுக்க உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.